தலாக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தா நாலு விஷயத்த மார்க்கம் பேண சொல்லுது. இந்த நாளை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குரான் ஹதீஸுடைய சாராம்சம் அதுதான். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் இதுக்கு மேல வாழ முடியலைங்க, தலாக்குடைய கட்டாயம் வந்துருச்சா, நாலு விஷயத்த பேணணும். முதலாவது, அந்த பெண் மாதவிடாய் இல்லாம சுத்தமா இருக்கிற காலத்துல தான் தலாக்கு சொல்லணும். மாதவிடாய் காலத்துல தலாக்கு சொல்றது ஹராம், ஞாபகம் ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு தலாக்கு தான் சொல்லணும், மூணு தலாக்கு சொல்றது ஹராம். மூணாவது, தலாக்கு சொல்லும் போது அந்த பெண் மீது நீ அப்படி இருந்த இப்படி இருந்த ஆயிரத்தெட்டு காரணங்களை சொல்லாதீங்க, அதுல உண்மை பொய்யின் அவதூற சுமத்தாம இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல கொஞ்சம் சின்னதா அன்பா சொல்லி தலாக்கு சொல்லிடுங்க. அல்லாஹ் சொல்றான் பிடிக்கல அவ்வளவுதான், லேசா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருங்க. ஆயிரத்தெட்டு காரணங்களை சொல்றது அதானே நீங்க பஞ்சாயத்துகள்ல நடக்குது. நாலாவது, தலாக்கு சொல்லிட்டீங்களா, ஏன் தலாக்கு சொன்னீங்கன்னு ஊர்ல எல்லாரும் கேட்பான். இல்லப்பா அது ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். எதனால தலாக் சொன்ன, நான் சொல்ல மாட்டேன், அது ரகசியம். ஒரு பெரிய தன்னுடைய மனைவியை தலாக் சொல்ல போறதாக சொன்னாங்க. எல்லாரும் கேட்டாங்க எங்க தலாக் சொல்ல போறீங்க, இல்ல அது எனக்கும் என் மனைவிக்கும் ரகசியம், நான் அதை சொல்லல. தலாக் சொல்லிட்டாரு, இப்ப வந்து கேட்டாங்க இப்ப தலாக் சொல்லிட்டீங்களா இப்ப சொல்லுங்க. அவ மனைவியா இருக்கும் போதே நான் அவன் குறைய சொல்லல, நான் தலாக் சொன்ன பிறகு அவ எனக்கு அந்நிய பெண் ஆயிட்டா. ஒரு அந்நிய பெண்ணுடைய குறையை பேசுறது போறோம், அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, போயிட்டு வந்துட்டாங்க. நாலு விஷயத்தையும் பேணினால் எல்லா ஊர்களும் சிறப்பாக தான் இருக்கும். இன்னைக்கு பஞ்சாயத்துகளில் கூட அடிதடியும் சண்டையுமாகத்தான் இருக்கு. எல்லாமல்ல அல்லாஹ் கணவன் மனைவி உறவை புரிந்து ஒருவர் மற்றவருடைய கடமைகளையும் உணர்வுகளையும் மதித்து வாழக்கூடிய தம்பதியராக எல்லா முஸ்லீம்களையும் ஆக்கியல்வானாக. எல்லா முஸ்லீம்களுக்கும் குடும்பங்களிலும் அல்லாஹ் இணக்கமான அமைதியான வாழ்வை தருவானாக. முஸ்லீம்களுடைய சிரமங்கள் கஷ்டங்களை நீக்குவானாக.